பேராண்டி பாட்டி முதல் முறையாக ரெண்டு கதை சொல்ல போற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம சாப்பிட்ற சாம்பாரை பற்றி முதல் கதை என்னன்னா, ஒரு ஊரில் இல்லை நம் தஞ்சாவூரில் மராட்டிய ராஜா எக்கோனியோட மகன் சாவுஜியோட பெரியப்பா, அதாவது சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட மகன் சாம்புஜி வீட்டுக்கு வருவதால் ஒரு மகாராஷ்டிரா டிஷ் பண்ணி அசச ஆசைப்பட்டார். ஓகேவா? அப்படி செய்யும்போது அதுக்கு தேவையான பைத்தம்பருப்பும் கொக்கும் இரண்டு பொருள்களும் இல்லை. அதனால் புளியும் துவரம்பருப்பும் வச்சு ஒரு குழம்பு பண்ணியிருக்காரு. சாம்புஜிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்பி, சாம்பார்னா சாம்பார், மணியையில் சாம்பார். முதலில் சாம்புஜி சாப்பிட்டதால அதுக்கு சாம்பார் என்று பெயர் வச்சிட்டாங்கடா பேராண்டி. நான் இரண்டாவது கதை சொல்ல போகிறேன். இரண்டாவது கதை என்னன்னா, சத்ரபதி சிவாஜி மகாராவோட மகன் சாம்புஜி ஒரு நாள் அம்டின் ஒரு மகாராஷ்டிரா டிஷ் செய்ய நினைச்சு ட்ரை பண்ண, அப்போ அவருக்கு பைத்தம்பருப்பும் கோம்பும் கிடைக்கல. அதனால் புளியும் துவரம்பருப்பும் வச்சு ஒரு குழம்பு பண்ணார். அவர் முதலில் பண்ணதால் அதுக்கு பெயர் சாம்பார் என்று வச்சிட்டாங்கடா பேராண்டி. இப்படி நம்ம சாப்பிடுற சாம்பாரில் இரண்டு கதை இருக்குடா. உனக்கு எந்த கதை பிடிச்சிருக்குன்னு அதையே வரலாறாக வச்சுக்கடா.